இப்போது ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறதுங்கிறத பற்றி பேசலாம் ரெண்டு மூணு விஷயத்தை நினைவுபடுத்திக்க நினைவில் வச்சுக்கோங்க ஒன்று வந்து ஒரு கல்வெட்டு ஆதாரம் என்ன சொல்லுதுன்னாக்க தமிழ்நாட்டில் பாரம்பரிய நெல் ரகத்தை ஒரு ஏக்கருக்கு ஏழு டன் அறுவடை பண்ணாங்கன்னு சொல்லுது திருப்பூர் கல்வெட்டு அந்த கல்வெட்டு பதிவு வந்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அவர் இருந்து அவருக்கு முன்னாடி மடக்காலில் அளந்து கொட்டி அதை பார்த்து நேராக சாட்சியாக இருந்ததுக்கு பிறகு அவர் முன்னிலையில் நடந்ததுக்கு அதை கல்வெட்டாக மாற்றி எழுதுகிறாங்க இன்னொரு இன்னும் பழைய பெரிய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு ஒரு ஏக்கரில் ஆறரை டன்னு நெல் விளைஞ்சிருக்குது அப்படின்னு இருக்குது ஏழு டன்னு ஆறரை டன்னு ஒரு ஏக்கருக்கு இந்த நெல் எவ்வளோ உயரத்தில் வந்திருக்குனாக்க ஒரு அஞ்சு இல்லை ஆறு அடியில் இருந்திருக்கும் தரையிலிருந்து பூமியிலருந்து அஞ்சாவது அடி ஆறாவது அடியில் நெல் விளைஞ்சி இருந்திருக்கும் அப்போனா அந்த வைக்கோலோட நீளம் வந்து அஞ்சு அடி ஆறு அடி அப்போது ஒரு மனுஷனுக்கான உணவை ஒரு ஏக்கரில் ஆறரைலேருந்து ஏழு டன்னு அப்படி கொடுத்துட்டு கால்நடைகளுக்கான தீவனத்தை அஞ்சு அடி வைக்கோல் தாளாக கொடுத்துருக்குது இந்த பச்சை புரட்சி என்ன சொன்னிச்சின்னா மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க விளைச்சல் குறைஞ்சிருச்சு அதனால் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அதை வாங்கி போட்டிங்கன்னா நிறைய விலையும் பஞ்சம் தீரும்னு சொன்னாங்க அதை தான் வாங்கி போட்டாங்க அதனால தான் பச்சை புரட்சி வந்துச்சு கிரீன் ரெவல்யூஷன் அது முக்கா மொளம் நெல் பயிராக இருக்குது முக்கா மூலம் நெல் பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு கழுவி விட்டுருக்கீங்களா டாக்டர் கே குணசேகரம் பாட்டு அந்த முக்கா மூளம் இருக்குல்ல நெல் பயிர் அந்த முக்கா மூளம் நெல் பயிரில் அடி அந்த ஒன்றரை அடியில் இருக்குது அந்த வைக்கோல் இது நெல் அப்போ ஒரு அடியோ ஒன்றை அடியோ தான் வைக்கோல் கிடைக்குது மிச்சம் நாலு நாலு அடி வைக்கோலை காணும் அப்படின்னா இந்த சாப்பிட்டு இருந்துச்சு பாருங்கள் கால்நடை அது முதல்ல காணாமல் போயிடுச்சு ஏன்னா கால்நடை தீவன பற்றாக்குறையில் கால்நடைகளை வச்சுக்க முடியாமல் விவசாயி கால்நடைகளை வீட்டிலேருந்து வெளியேற்றுறாரு வெளியேற்றுகிற கால்நடைகள்லாம் வெளியே எங்கேயோ போயிடுச்சு கேரளாவுக்கு போயிடுச்சுங்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுச்சுங்கிறாங்க எங்கேயோ போயிடுச்சு காணாம போயிடுச்சு மாடு எங்கள் வீட்டில் நூறு மாடு இருந்துச்சுங்க நூற்றம்பது மாடு இருந்துச்சுங்க எனக்கு தெரியுங்க நல்லா ஐம்பது மாடு இருக்கையிலே பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இப்போ எப்படிங்க இருக்கும் நாட்டு மாடு மாட்டுக்கு நாலு காம்பு இருக்குமா மூணு காம்பு இருக்குமானு கேட்குறாங்க மாட்டுக்கு கீழ் வருஷ பல்லா மேல் வருஷம் பல்லான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் பல்லு இருக்குங்கிறாங்க மாடு சாணி போடுமா சாணி போடுமா புழுக்க போடுமா ஆடு ஆ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்து பாடத்தில் படிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது எங்கள் பையன் வந்து இப்போது நாலு வயசு ஒருத்தனுக்கு அவனுக்கிட்ட ஒரு பாட்டை படித்து இருக்கிறேன் ஒன்றாம் கிளாஸ் பாடமான்னு நினைக்கிறேன் ரெண்டாம் கிளாஸ் பாடமானு நினைக்கிறேன் அது தோசை அம்மா தோசை தெரியுமா உங்களுக்கு அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை பாட்டு முடிஞ்சி நான் திரும்ப பாட அவன் என்னை இருக்கிறான் வாயை இருக்கிறான் நான் பாடலை என்னை பாட்டு முடிஞ்சிது அவன் கேட்குறான் அக்காவுக்கு அப்படின்னா ஆ அக்காவுக்கு மூணு அப்படின்னா அப்போ தாத்தாவுக்கு அப்படின்னா தான் எனக்கு புரிஞ்சுது பாடத்தில் கூட்டு குடும்பத்தை எடுத்துட்டான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாடத்துலேருந்து கூட்டு குடும்பத்தை எடுத்துவிட்டான் வீடுனாவே அம்மா அப்பா உனக்கு அண்ணனோ அக்காவோ ஒன்று நீ ஒன்று இப்படின்னு மாற்றிட்டான் ஆனால் நீங்கள்லாம் விளையாண்டுருக்கீங்களான்னு தெரியல நண்டு ஊருது நிறைய ஊருது கிச்சி 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 இன்னும் பாடி இருக்கீங்களா யாருக்கு தெரியாது சோறு கடைவோம் ஃபஸ்ட்டு சோறு கடைவோம் இது பருப்பு இது குழம்பு இது ரசம் இது பொரியல் இது மோர் இப்படி பண்ணுவோம்ல உண்டு இதில் அப்படி கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இது தாத்தாவுக்கு இது பாட்டிக்கு இது அப்பாவுக்கு இது அம்மாவுக்கு இது உனக்கு இது அக்காவுக்கு இது தங்கச்சிக்கு இது காக்காய்க்கு இது நரிக்கு சொல்லியிருக்காங்களா காக்காய்க்கும் நரிக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பழக்கி விட்ட இந்த கதையில் இந்த பிள்ளைகளோட வம்சத்தில் இப்படி கொடுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு வயசு ரெண்டு வயசில் பிள்ளைகளுக்கு சோறு போது சோறை கொடுக்கறதுக்காக சொல்கிற கதை இது இது காக்காய்க்கு இது நரிக்கு இது குருவிக்கும் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கொடுத்தது போக காக்காய்க்கும் நரிக்கும் குருவிக்கும் சோறு கொடுக்கணும்னு சொல்லி பழக்கண வம்சம் இது அது இப்போ என்ன பண்ணுது உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு உனக்கு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சி தோசைகள்லாம் மூடிடுங்குது இதை வந்து உடைக்குது இந்த கூட்டு கூட்டாக இருக்கிற எல்லாத்தையும் இது உடைக்குது இந்த சமூகம் உடைச்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த மாடுகள் வெளியேறணிச்சு இல்லை மாடு இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க வைக்கோல் இருந்துச்சு பஞ்சம் இல்லாமல் மாட்டுக்கு தீவனம் போட்டுருந்தாங்க வைக்கோல் குறைஞ்சி போன உடனே தீவனம் போட முடியலை மாடை வெளியேற்றினாங்க மாடு வெளியே போன உடனே நிலத்துக்கு போக வேண்டிய சாணமும் அது சேர்ந்த மூத்திரமும் அந்த எருவா போனிச்சு இல்லை இலதிகளெல்லாம் கூட்டி பெருக்கி வைக்கல குப்பலாக போட்டுருந்தாங்களா அதெல்லாம் போய் சேர்றது குறைஞ்சிச்சு அப்போ நிலத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருந்த வருஷம் வருஷம் சில போய் சேர்ந்த நிலம் வளம் மேம்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லை அது இல்லாமல் போயிடுச்சு மாடு இல்லா போகும்போது சுத்தமாக இல்லாமல் போச்சு இந்த மாடு என்ன பண்ணிச்சு வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டு வாரத்துக்கு ஒன்றா கண்ணு ஊட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு நூறு மாடு இருந்தால் அப்படி தான் போட்டுக்கிட்டே இருக்கும் வாரம் ஒரு கன்று போட்டுக்கிட்டே இருக்கும் தினமும் சீம்பால் இருந்துச்சு தினமும் அந்த பிள்ளைங்க சீம்பால் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அவ பிள்ளைங்க டங்குன்னு அந்த வந்து தான் பேசும்போது சொல்கிறாரு பீமை வந்து அப்படி டம்முன்னு போது பூமி பள்ளம் பள்ளமாயிருச்சின்னு டேய் குதிக்காதா பூமி அன்ஷேப் ஆகிட போகுதுன்னு அவங்க அம்மா சொல்லுமா அது மாதிரி பிள்ளைங்களா இருந்துச்சு டங்குன்னு குதிச்சாக்கா பூமி அதிர்ற மாதிரி பிள்ளைங்களா இருந்துச்சு இந்த மாட்டை இன்றைக்கி எங்கேயோ வரையில எட்டி பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டாங்க மாட்டை நேராக நின்று பிடிச்சிக்கிறான் அப்போ ஜல்லிக்கட்டுக்கான வரையறையெல்லாம் குறச்சிட்டான் நீங்கள் இப்படி இப்படி பண்ணலாம் மாட்டை தொட்டா போதுங்கிறான் அப்போ நீங்கள் அந்த கொண்டையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுங்கிறான் முன்னாடி மாட்டை நீங்கள் கொம்பை பிடிச்சி மாட்டை பரட்டணும் மாட்டை கே பரட்டி கீழே மடித்து வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு மணி நேரம் மடித்து வச்சுருந்து மாடும் நின்று மல்லு பிடிச்சி நீ மாட்டை நீ ஜெயித்தா தான் உனக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கொண்டையில் பிடிச்சி தொங்கு நீ ஜெயிச்சால சொல்லி வரலாங்கலாம் அப்போது இப்போ சட்டத்தெலாம் குறைச்சிட்டான் என்னாக்கா மனுஷன் பலகீனம் ஆகிட்டான் இவன் பலமாக இருந்தான் பாருங்கள் அதுக்கு வந்து கால்நடைகளுடைய பங்கு இருந்துச்சு அது கொடுத்த பால் இருக்குது ரெண்டாவது இப்போ டிராக்டர் உள்ளே வந்து உழுதுகிட்டே இருக்குது இதுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு டிராக்டருக்கு முதல் போட வேண்டியிருக்குது டீசல் ஊற்ற வேண்டியிருக்கு டிரைவருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் தாண்டி ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற டிராக்டரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் மூணு லட்ச ரூபாய்க்கு தான் விற்கிது ஆனால் இப்போ பத்து மாடாக நிற்கிற மாடு ஒரு ஏழு வருஷத்துக்கு பார்த்தா முப்பது நாற்பது மாடாக நிற்கிது அது மதிப்பு கூடி இருக்குது அப்போது இந்த உயிர் உயிரோடு இருக்கிற பொருட்கள்லாம் அப்ரிசியேஷனாக இருக்குது இந்த ஜட எல்லாம் டப்ரிசியேஷனாக இருக்குது அடிப்படையில் நம்ம பணத்தை அது பிடுங்குது இந்த கம்பெனிகள் பிடுங்கிக்கிட்டே இருக்குது அந்த பிடுங்கிறதுக்கான அந்த திட்டத்தெல்லாம் ரொம்ப இலகுவாக செஞ்சு அந்த நவீன ரக நவீன ஒட்டு ரகத்தை கொண்டாந்து உள்ளே கொடுத்தாரு கால்நடைகள் வெளியே போச்சுது உழவுக்கான மாடு இல்லாமல் போச்சு நமக்கு டிராக்டர் உள்ளே வந்துச்சுது டிராக்டர் வந்தோடனே நிலத்தை போட்டு அமுக்க ஆரம்பிச்சிச்சுது தொடர்ந்து டீசல் வெளியிலேருந்து வர இருந்துச்சு அப்போ சுரங்கத்தை தோண்டிக்கிட்டே இருந்தான் அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றிக்கிட்டே இருந்தான் டீசல் தானே அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் பெட்ரோல் எடுக்கணுன்னாக்க நம்ம போராடுறோம் எடுக்காது எங்கள் ஊரில் எடுக்காதுன்னு ஆனால் எங்கேருந்து எடுத்து வந்தால் நமக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனநிலை இருக்குது அப்போ பாலைவனத்தில் எடுக்கிறான் கடலில் எடுக்கிறான் எங்கெங்கேயே எடுக்கிறான் ஏதோ ஒரு பக்கத்தை கெடுத்து கெடுத்து இங்கே கொண்டாந்து கொடுக்குறான் இதை நமக்கு புரியாமே பண்ணுறோம் நம்மளுடைய உழைப்பில் வரக்கூடிய பணம் எதுக்காகவும் செலவு பண்ண தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு நீங்கள் நாட்டு முட்டையே கடைசியாக ஒரு மாதத்தில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கடைசி ஒரு மாதத்தில் நாட்டு முட்டை சாப்பிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை மூட்டை ஆறு எத்தனை பேர் எத்தனை மூட்டை சாப்பிட்ருப்பீங்க ஆறு பேரும் பத்து மூட்டை சாப்பிட்டவங்களா இருக்குப்பீங்களா இந்த ஒரு மாதத்தில் அஞ்சு ரெண்டு ஒன்று ஆ ரெண்டு ஒன்று சாப்பிட்ருக்கீங்க ஆமாம் நீங்கள் கிராமத்துலேருந்து வர்றீங்களா ஆமாம் நீங்கள் ஒரு அஞ்சு வயசாக இருக்கீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கொடுப்பாங்க உங்கள் அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று கிடச்சிரும் அப்போ மாதத்துக்கு முப்பது முட்டை நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் சாயங்காலம் அரை வேக்காடாக அழிச்சு வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு முட்டையை திங்க சொல்லி அடிப்பாங்க திங்கெல்லாம் அடி விழுவோம் அந்த முழுசாக வேக வச்சால் சத்து இல்லைன்னு சொல்லி அது குழக்கணம் இருக்கும் நடுவில் அது ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் அந்த வயசில் அது இளஞ்சூடாக போட்டு முழுங்க சொல்லுவாங்க சும்மா ஆ சும்மா இப்போ இப்போ அது நடக்குது பாருங்கள் அது முட்டை இருக்கிற பிள்ளைகள்லாம் இப்போ தான் இருக்குது முட்டையை பார்த்தா அப்படி ஆசையாக தான் சாப்பிடுது அந்த இளம் சூடாக அரை வேக்காடு முட்டை முக்கால் வேக்காடு முட்டை அதை மூணு நாளாக போட்டு பிள்ளைகளுக்கு வச்சு அமைக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து அந்த மாட்டிலேருந்து அந்த பாலில் தயிர் எடுத்து அது மோராக்கி அதில் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிட்டு நெய்க்கு முன்னாடி வெண்ணெய் அள்ளி போட்டு பிள்ளையை தின்னுக்கிட்டே இருக்கும் நெய்யை ஊற்றி திரும்பாங்க நெய் மணக்கும் அந்த கீரையை போட்டு லேசாக வதக்கினாங்கன்னாக்க அது மூணு நாலு வீடு தாண்டி மணத்துக்கிட்டே இருக்கும் அந்த வதக்கிணத்தில் அந்த கீரையில் மிச்சம் இருக்கு பாருங்க சட்டி அதில் சோத்தை போட்டு பெசரி சாப்பிட்றது யாருங்கிற சண்டை இருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே அந்த சண்டை இருக்கும் அப்படி சுவையாக இருந்துச்சு சாப்பாட்டில் இன்றைக்கி போய் எதை வாங்கணும் வாங்கக்கூடாது நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த இந்த வருது பாருங்க இந்த பருவம் இந்த மழைக்காலம் வந்துட்டுல இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் அந்த கடலை இது முறுக்க வச்சு முறுக்கை சுட்டு வச்சுக்கிட்டு திணிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை தட்டை இருக்கும் பேர் இருக்கும் பேர் இருக்கும் நிலக்கடலை இருக்கும் அவுப்பாங்க மரவழி கிழங்கு இருக்கும் மொ கீரை அந்த மொசு மசுக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஏறி படந்து கிடக்கும் மொசு மசுகியிலேருந்து தூது கலையிலேருந்து எல்லாம் ஏறி படந்து கிடக்கும் அடையாத அது இதுன்னு எல்லாமே இதில் இருக்க பலகாரம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த தண்ணி கூடுதலாக போய் நிலத்தில் விழுந்துடும் அந்த நிலத்தில் இருக்கிறது போய் ஏரியிலேயோ குளத்துலேயோ கலந்துடும் அப்படி கலக்கிற இடம் இருக்குது பாருங்கள் அங்கே ஏறு மீன் ஏறும் ஏறு மீன்னாக்க அந்த இப்படி இறங்கிக்கிறதுக்கு போய் அதில் நீஞ்சி ஏறும் மீன் மேலே கழுத்து ஏறும் கிராமீணே ஏறும் விராமீன் கெண்டை உழுவா எல்லாம் மேலே ஏறிடும் ஏறினுச்சின்னா அதெல்லாம் வயலுக்கு வந்துடும் வயலில் இருந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அது மேலே நீங்கள் வீட்டு வாசலில் ஓடுற தண்ணியில் உட்காந்துட்டு மீனை வெட்டி சாப்பிட்லாம் நான்லாம் நல்லா பார்த்துருக்குறேன் இவ்வளோ மீனை கொண்டாந்து ஒரே நாளில் போட்டால் என்ன பண்ணுறது எண்ணெய்க்கு எங்கே போகிறது இப்படி இப்படி சமைச்சா பொங்கலுக்குள்ளே எண்ணெய் முடிஞ்சு போயிருந்து திட்டுவாங்க எண்ணெய் வந்து வீட்டில் விளைஞ்ச எள்ளை வச்சுக்கிட்டு அதில் ஆட்டி அதில் கொண்டாந்து வச்சிருக்கிறது அது பானையில் இருக்கும் ஒரு புரிய எண்ணெய் பானையில் இருக்கும் அது அந்த பானையை நல்லா கனமாக இருக்கும் ஒரு இஞ்சு கணத்தில் இருக்கும் ஒரு மூணு நாலு பானியில் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய குடும்பம்னா மூணு நாலு பானியில் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் எண்ணெயாக பொறிச்சு கொடுக்க சொல்லி மீனையாக கொண்டாந்து போட்டிங்கன்னா இப்பயே பொறிச்சிதுன்னா அப்புறம் என்றைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அவ்வளோ மீன் வந்து சேரும் வயக்காட்டு நண்டு வந்து சேரும் அந்த பெரிய குளங்களாக இருந்துச்சுனாக்க இந்த இறால்லே பெருசு சிங்கி ரால் சிங்கி ரால் மாதிரி இருக்கும் அது பெருசு அது கிடக்கும் குளத்தில் வரும்போது ரெண்டு ஒன்று கட்டிகிட்டு வந்தாவே அதை கொண்டாந்து வடை சுடுற மாதிரி சுட்டு திரும்பி இந்த குருவி அடிக்கிறதுக்குன்னு கிளம்புவாங்க இப்போ தான் அந்த சட்டங்கட்டம்லாம் வந்து இப்போ குருவியெல்லாம் அடிக்கக்கூடாது இப்போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிறைய கூடி இல்லையா அதனால் இப்போ குருவியெல்லாம் அடிக்கிறதில்ல அந்த கொக்கு அடிக்கிறது மடையான அடிக்கிறது கண்ணி வச்சு பிடிக்கிறது அதெல்லாம் இப்போ யாரும் செய்கிறது இல்லை பறவை எல்லாம் போய் வேட்டையாடுவாங்க வேட்டையாடிக்கிறது தான் தினமும் மத்தியான சாப்பாடு ஏதோ ஒரு குழம்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு இருந்துகிட்டு இருக்கும் பணமரம் ஏறினாக்க ஒரு நூறு மரம் ஏறி இறங்க முடிஞ்ச அளவுக்கு ஆள் இருந்தாங்க சாப்பாடு அப்படி இருந்துச்சு தென்னை மரம் ஏற முடிஞ்சிது ஆலமரத்தில் எழுது தொங்குறது பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆடினாங்கனாக்க ஒரு மணி நேரம் அந்த கையை விடாமல் ஆடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பஸ்ஸில் மேலே கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மரத்தை போயிடுச்சுங்கிறான் இப்படி சாமான் முன்னாடி பிடிச்சிக்கிட்டுல இங்கே துகைகளை வலிக்கிதுங்குறான் இந்த கை கடுக்குங்கிறான் இப்படி இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படி தான் இது கூட சேர்ந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு நம்மளுடைய வாழ்முறையில் இருந்த பொருளாதார ஈட்டல் இருக்குது இல்லையா அது நம்மக்கிட்டே இருந்ததை இந்த புதிய தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு பிறகு நம்முடைய உழைப்பு அதன் வழியாக வந்த வருவாய்ங்கிறது கம்பெனிகளுக்கு நகர்த்தப்பட்டிருக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு அதை நம்மளால் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார் தேங்காயை உடைச்சா உள்ளே அப்படியே செழிப்பாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பருப்போட அப்படி இருந்த கிராமங்கள் எல்லாம் அது திருவணத்துக்கு அப்புறம் வறண்டுக்கு நம்மளால கொட்டாச்சி கறக்கு கறக்கு கறக்குன்னு சுரண்டுவாங்க அப்படி சுரண்டு விட்டு போட்ட கொட்டாச்சி மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சின்னே அது ரெண்டு வாகனம் செஞ்சுருக்குது ஒன்று வந்து லாரின்னு ஒன்று உள்ளே வருது அது இவங்க விளைவிச்சதெல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிடுது களத்துலேயே அங்கே கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிடுதா அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பின்னாலே ஒரு பஸ் வருது அந்த லாரி வெளியே போகுது பணத்தை கொடுத்துட்டு பின்னால் பஸ் வருது இவர் வீட்டில் போய் குளிச்சுட்டு அதில் ஏறிக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே கொண்டு போய் டவுனில் போய் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து எதே வாங்கிட்டு வந்து வீட்டில் இறங்கிடுறாரு முடிஞ்சது இந்த கிராமம் நகரத்தை சார்ந்திருக்க மாதிரியான சூழலை உருவாக்கிட்டாங்க அப்போ அப்படி எப்போ நகரத்தை சார்ந்திருக்க மாதிரி சூழல் உருவாச்சோ அப்போ கிராமம் சுரண்டப்பட்டுருச்சு கிராமத்தில் செழிப்பு இல்லை கிராமத்தை சார்ந்து வந்த நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி நகரத்தை சார்ந்திருக்கும் கிராமங்களாக மாறிடுச்சு எங்கள் ஊருக்குள்ளே இப்போ தண்ணி கீழே வெளியிலேருந்து கொண்டாந்து விற்கிறான் இப்போ இங்கேருந்து ஊருக்குள்ளேருந்து பால் வண்டி ஒரு ரெண்டு மூணு வண்டி போகுது கேனில் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க சொசைட்டிக்கு வெளியிலேருந்து பால் பாக்கெட் கொண்டாந்து போகிறான் எங்கள் ஒரு டீ கடைக்கு என்ன அப்படி பண்ணிடலன்னு கேட்டால் அதில் ஒரு லிட்டரு வாங்கினாக்கி முப்பது டீ போடலாம் இந்த பால் வாங்கினா இருபது டீ தான் போடலாங்கிறார் கிடையாது அவர் ஆனால் நகரத்தில் போய் பார்த்தீங்கன்னா பசும்பால் டீன்னு அவன் விற்கிறான் எங்கள் ஊரில் பாக்கெட் பால் டீன்னு விற்றுட்டு இருக்காரு அவர் சொல்லி கிராமத்தில் பாக்கெட் பாலன்னு சொன்ன விற்றா காசு கூட நகரத்தில் பசும்பால்னு சொல்லி விற்றா அங்கே காசு கூட இப்போ ரெண்டும் நீங்கள் தலைகீழாக அந்த தலைமாடு காமாடு மாறி கிடக்கிற மாதிரி மாறி போயிடுச்சு இன்னைக்கு உலகம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பொருளாதார இழப்பு இந்த வாழ்க்கை இழப்பு அப்படிங்கிறதுக்கு உள்ளார இருக்கிறது ஊட்டச்சத்து இந்த கோழி சொன்னோம் பார்த்தீங்களா கோழி முட்டை அந்த கோழி முட்டையை ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலஞ்சு முட்டையை தின்னாங்க மத்தியான சுற்றில் வயலில் வேலை செய்கிற ஆளாக இருந்தாக்க கூலி வேலை செய்கிற ஆளுக்கு ரெண்டு மூட்டை கொடுத்து பழகினாங்க அவங்க அந்த வீட்டு ஆள் போய் பெருசாக வேலை செய்ய மாட்டார் அப்படி முடியுமா அதை கொண்டு கொடுக்குறேன் இதை வாங்கிட்டு போகிறேன் வரப்ப போய் நடக்கிறாங்க தண்ணி மடையை கட்ட போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஆளுக்கு அஞ்சு முட்டை கொடுப்பாங்க நடவு தொடங்குற கறி குழம்பு கோழி குழம்பு நடவு முடிக்கிற அன்றைக்கி கோழி குழம்பு அறுவடை அன்னைக்கு கோழி குழம்பு வைக்க போகிற போகிற அன்றைக்கி கோழி குழம்பு விதைக்கிற அன்னைக்கு கோழி குழம்பு உழவம் முதல்ல பண்ணுறன் அன்னைக்கு கோழி குழம்பு இப்படி எல்லாமே சேர்ந்து எதுக்குமே பணம் கொடுக்காம இவங்க இறைச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தான் ப்ரோட்டீன் கூட இருக்குங்கிறான் இப்போ பாருங்கள் எங்கேயாவது தொடர்ந்து விட்டாக்க கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து அந்த காசிமேடு மார்க்கெட்லேருந்து எல்லாம் கூடிடுறாங்க ஊட்டச்சத்து வந்து மனிதனுக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை விட மிகுதியாக சாப்பிட்ட உணவு முறையுது எவ்வளோ இருக்கணும்னு வரைய இருக்கிறாங்களோ அதை விட கூடுதலாக சாப்பிட்ருக்காங்க அது அப்படியே எவ்வளோத்துக்கு நம்ம தாத்தாலாம் சாப்பிட்டாரோ அதெல்லாம் நமக்கு சேர்த்து சாப்பிட்டு போயிட்டார் இருக்குது அதனால நமக்கு அதெல்லாம் கிடைக்கல இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி முட்டை வேணும்னாக்க முட்டை இருபது ரூபான்னு சொல்கிறான் கிடச்சிருது இது நாட்டுக்கோழி முட்டை தானா எப்படி உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அவன் காப்பி தூள் போட்டு அதை டீ போட்டுக்கிட்டு டீக்குள்ளே துவச்சி துவச்சி எடுத்து வச்சிடறாங்கிறாங்க கிடைக்கிறது இதுதான் சொல்லி கிடைக்கிறது கூட உண்மைதானான்னு நினச்சி அதை கண்டுபிடிக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது நமக்கு இப்போ இந்த கட்டத்தில் தான் நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் திரும்ப பகிர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு உலகம் முழுசும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் சத்தான உணவு கொடுக்குறோங்கிறான் இப்போ புதுசாக இது பேசி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுந்தர் கவனிச்சிக்கணும் நம்மக்கிட்ட விளையிற நெல்லெல்லாம் கொண்டு போய் அவங்க மில்லில் வெளியில் தனியாக மில்லு வந்துடும் அந்த மில்லில் கொண்டு போய் அரிசியாக்கி கூழாக்கிடுவாங்க அதை கூழாக்கி அதில் இருக்க சத்தெல்லாம் பிரித்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இயற்கையாக வந்திருக்க சத்து நல்ல சத்து இல்லையா அதனால் இவங்க செயற்கையாக அதில் சத்து விட்டுவாங்களாம் அப்படி சுத்து அந்த சேர்த்து அந்த மாவை அரைச்சி திரும்ப அப்புறம் மிஷினுக்குள்ளே விட்டு அரிசி மாதிரி பண்ணிடுவாங்க திரும்ப திரும்ப நம்ம கொண்டாந்து அதை அரிசியாக அரிசி நினச்சிக்கிட்டு திரும்ப அதை போட்டு அரிசி மாவு அரிசி ஆக்குவாங்க அரிசியை மாவு ஆக்குவாங்க திரும்ப மாவை அரிசி ஆக்குவாங்க அதை கொண்டாந்து நம்ம சோறாக்கணும் இதில் அவன் சத்து கூட்டியிருப்பானான் அதுதான் இப்போது நேற்று முன்னாள் அதை அறிவிச்சிருக்கிறாங்க அதில் அணந்து வந்து அதை கற்றோரை எழுதி எங்கே பார்த்தாலும் இருக்குது இப்போது அப்படின்னா என்ன பண்ண போகிறான்னாக்க இங்கே சின்ன சின்னமாக இருக்கிற ரைஸ் மில்லெலாம் மூட போகிறாப்போ இப்போ இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கெலாம் அரிசி அரைக்கிற நெல் அரைக்கிற மிஷின் கிடைக்குது அந்த மிஷின் உற்பத்தியெல்லாம் நிறுத்துவான் எப்போது உங்களுக்கு அயோடின் இல்லாத உப்பு கிடைக்காமல் போயிடுச்சோ அது மாதிரி ஊட்டம் ஏற்றப்பட்ட அரிசி மட்டும்தான் கிடைக்கும் வேறு அரிசி கிடைக்காது அப்படிங்கிற நெருக்கடி ஆகிடுச்சி அப்போ எங்கள் வீட்டில் கேட்டாங்க இன்றைக்கி நேற்று காலையில் சாப்பிடும்போது ஏன் நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை நம்ம தான் இங்கே விளையுது இல்லை நம்ம இங்கேயே அரைச்சி சாப்பிட்டு கலந்தானே அப்படின்னு அரைக்கிறதுக்கு மில்லு இருக்காது வேணா உரல்ல போட்டு நீ என்னானு குத்தி வேணா சாப்பிட்லாம் அப்படின்னு ஐயோ ஓ இருக்கிற துணியை துவைக்க முடியாத இது வேறு வாங்குறாங்க இன்றைக்கி அவ்வளோ பழகினமாக இருக்குது நம்ம உடம்பே அப்படி இருக்குது அம்மியை இழுத்து அரைக்க முடியாத அளவுக்கு நமக்கு பழகி அம்மி இழுத்து அரைச்சா இடுப்பு பிடிச்சிக்குது இதை அவங்க ஜெயலலிதா தான் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அதை பெண்களாக இருக்கு பெண்ணாக இருக்கிறதுனால பெண்கள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி பெண்கள் ஏரியெல்லாம் துன்பப்படுறாங்கன்னு பார்த்து அதுக்கான தீர்வாக தான் அவங்க மிக்சிங் கிரைண்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு இந்த மாடனாக போயிட்டுருக்குது மாத்திரத்தை பற்றி யோசிக்கல போகிறதுல கொஞ்சம் இலகுவாக்கி ஒன்று யோசித்தாங்க ஆனால் உரலை குத்துறதுக்கோ அம்மி இடிக்க அம்மியை இழுக்கிறதுக்கோ பெண்களுக்கு தெம்பு இல்லைன்னு சொல்கிற அதே நேரத்தில் நாலு வெட்டை வரப்பு வெட்டுறதுக்கு ஒன்றா சேர்ந்தாப்பில் மம்முட்டி பிடிச்சி வெட்டுறதுக்கு ஆம்பளைகளுக்கு தெம்பு இல்லை ஒரு ஜோடி மாட்டு பின்னால் ரெண்டு மணி நேரம் நடக்கிறதுக்கு ஆம்புளியல் காலில் தம்பி இல்லை முட்டி சுற்றுப்போச்சு எப்படி பெண்களுக்கு பலகீனம் ஆகிட்டாங்களோ அது மாதிரி ஆண்களும் பலகீனம் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு சோக பிடிச்ச ஒரு நோஞ்சாம் பிடிச்ச ஒரு சமூகமாக இது மாறிடுச்சு நமக்கு ஒரு வீரியமே இல்லாத அளவுக்கு இது மிக மோசமான ஒரு உடல்நிலை கொண்டா தள்ளிடுச்சு இதுக்கு நமக்கு நம்முடைய உணவு முறை மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த உணவு முறை கெட்டதுக்கு இந்த வந்த பச்சை புரட்சி ஓரினப் பயிர் அந்த ஓரின பயிர் அதிகமாக அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி அதை ஒரு சிறு பகுதியை மட்டும் சாப்பிட்றது மிச்சம்லாம் சாப்பிட்றதுங்கிறதே நம்ம கிட்டே வந்து மறக்கடிச்சிட்டாங்க நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது கட்டாயம் ஒரு கீரைடையோ ஒரு மொஸ் மசுக்கு அடையோ ஏதோ ஒரு அடையை தட்டி வச்சுருப்பாங்க வடை சுட்டு வச்சுருப்பாங்க தட்டப்பயிறை அவிச்சு வச்சுருப்பாங்க பாசு அவிச்சு வச்சுருப்பாங்க பாசுபீத்தில் கஞ்சி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை கேப்ப போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை அவ்வளோ போட்டு ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளோ காய வச்சு ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க எதே ஒன்று திங்கணும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்க உங்களுக்கு அட்டனன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உடையாந்து எதாவது வாங்கி உள்ளே போட்டு போகணும் இல்லாட்டி ஒரு அவிச்ச முடியாத இருக்கும் அதை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கணும் இப்படி எதே ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் தின்னுக்கிட்டே இருக்கணும் வேலை செஞ்சாலும் சரி எது பண்ணாலும் சரி ஊட்டத்தை கொடுத்து 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 திங்கி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சும்மா வேலை சொல்லவே மாட்டாங்க இருக்கிற பொருளை எப்படி அழிக்கிறதுனே தெரியாது இப்போ பழுத்துருச்சு இந்த பருவநிலை மாற்றத்துடைய உச்சம் உச்சம்னா படு உச்சம் ஒரு முப்பது பலம் பழுத்துருச்சு பலா காய்ச்சிருச்சு வீட்டில் ஏழு எட்டு வருஷத்து மரம் நான் போட்டேன்னா அப்போ தான் இறை இழங்குன்னு எனக்கும் இப்படி தான் காய்ச்சிருக்கு அப்படின்னாரு செங்கல் பொட்டிலையும் காய்ச்சிருக்குது பட்டு பொட்லேயும் காய்ச்சிருக்குது ஒரே மரத்தில் முப்பது பலா ஒரே சைஸில் அப்படி காய்ச்சிருச்சு இந்த சைஸில் ஒரு பத்து கிலோ சைஸில் காய்ச்சிருச்சு நான் ரொம்ப கவனக்குறைவாக இருந்தேன் இவ்வளோ மழை பேஞ்சிருக்கு இவ்வளோ தண்ணியில் நிற்கிது எங்கே நிற்க போகுது அப்படின்னு நான் பட்டுங்க இருக்கிறேன் முந்தானத்தை அம்மா மெதுவாக அதை அறுத்து பார்க்குறாங்க அறுத்து பார்த்தா கோடை காலத்தில் வர்ற மாதிரி அப்படி ஒரு இனிப்பு அதில் இது இந்த பருவநிலை மாற்றத்துடைய மிக மோசமான விளைவு மூணு வருஷமாக தாய்க்குது மழை மட்டும்தான் தாய்க்கு அப்படி ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது அப்படின்னா சீசனை இங்கே இருக்கிற பயிர்கள் மற்ற உயிரினங்கள் வேற மாதிரி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மாதிரி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஒரு பகுதி மட்டும் நமக்கு என்ன புரியுதுன்னாக்க பயிர்கள் அழிய தொடங்க போகுது இப்போ பல மாதிரியான பால் உள்ள மரங்கள் இருக்குல்ல அது அழிவு நோக்கி சீக்கிரம் போக போகுது மற்ற ரகங்களுக்கு முன்னாடி இது அழிவு நோக்கி போகுது அந்த அழிவுலேருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக எப்பவும் என்ன பண்ணுனாக்கா அதிகம் விதையை உற்பத்தி பண்ணும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு சீசனில் காய்க்குது இப்போ இதுலேருந்து வர்ற விதை திரும்ப விழுந்து எப்போ காய்க்கும்னு தெரியாது ஆனால் விழுந்து முளைச்சா வரப்போகிற பருவத்தை இது தாங்கும் ஆனால் இந்த மரம் இருக்காது அந்த விளைவே அது புரிஞ்சுக்குது இப்போது அந்த மரங்கள் புரிஞ்சுக்குது அப்போ நமக்கு என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த பச்சை புரட்சியை உங்களுக்கு அதிக விளைச்சலை கொடுக்குறேன்னாங்க இங்கே ஏற்கனவே ஆறு டன்னு ஆறரை டன்னு ஏழு டன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பச்சைக்குறிச்சியில வந்து அந்த நெல்லில் எவ்வளோ அறுவடை பண்ண முடியிச்சுனாக்க ரெண்டரை டன்னு மூணு டன்னு தான் அறுக்க முடியிச்சு இது வரைக்கும் அதில் கூட அறுக்கவே அவங்க இங்கேயே இருந்த நெல் ரகங்களை முனைய மாற்றினாங்கன்னு நம்மளால சொல்லிக்கிட்டே இருப்பார் பேர் மட்டும் இவங்க வச்சுக்கிட்டாங்க இப்போ மதுரை மூணு ஆ ஆடுதரை நாற்பத்தி மூணு இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இது இப்போ சிஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு சுந்தர தெரியுமா அது சிஆர் வந்து பாரம்பரிய ரகமாக புதிய ரகமாக புதிய ரகம்னு மட்டும் போய் சொல்கிறாங்க அது கட்டாக் ரைஸ் இங்கேருந்து விவசாயிகள் சுற்றுலா போனாங்கள்ல அந்த சுற்றுலா போகும்போது அங்கேருந்து கொண்டு வந்தாங்களாம் அப்படி கொண்டுகிட்டு வந்தது இங்கே நாலு டன்னு விளையுது அந்த வைக்கோல மாடு நல்லா திங்குது இப்படி பாரம்பரிய ரகங்கள் எல்லாம் ஊரை மாற்றி கொண்டாந்து கொடுத்துட்டு இது நவீன ரகம்னு சொல்லிவிட்டான் இப்போ கூடுதலாக நாலு டன்னு வரைக்கும் விளையிறது எல்லாமே பாரம்பரிய ரகமாக இருக்குது இப்போ நம்ம இவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கணேசமூர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நான் நாலு டன்னு நெல்லில் கருங்குருவில் அறுக்க முடியுதுன்னு அறுத்து காட்டியிருக்கேங்கிறாரு அவர் கருங்குருவை இப்போ இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய ரசம் நான் நாலரை டன் அறுக்கிறேங்கிறார் அவர் நான் இதில் கருப்பு கவுனியில் நான் மூன்று டன் அறுக்கிறேங்கிறார் கருப்பு கவுனி ஆயிரம் கிலோவுக்கு மேலே விளைய மாட்டேங்குன்னு புலம்புறாங்க நான் மூன்று டன்னு அறுத்துருக்கேன் அவங்களுக்கு ரெக்கார்டு தட்டுமான்னு கேட்குறாரு அவர் இது இப்படி விளைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா இவன் உச்ச விளைச்சில் கொடுக்கக்கூடியன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு கிலோவுக்கு மூவாயிரம் கிலோ விளைஞ்சதுக்கு இவன் பரிசு கொடுக்குறான் உங்கள் ஃபோனுக்கு உங்கள் கையில் ஃபோன் இருக்குது உங்கள் ஃபோனில் தட்டி பாருங்கள் போன வருஷம் உயர் விளைச்சலுக்காக நெல்லில் உயர் விளைச்சலுக்காக எத்தனை கிலோவுக்கு இந்த அரசாங்கம் பரிசு கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது முதலமைச்சர் வச்சு கொடுக்குறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அது தேர்வு பண்ணுது அவங்களும் வேளாண் விரிவாக்கத்துறையும் சேர்ந்து தான் அந்த பரிசை யாருக்கு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க எடுக்கிற அந்த உயர் விளைச்சு ரெண்டரை டன்னு மூணு டன்னாக தான் இருக்குது ஆனால் இயற்கையில் வந்துருக்கிற அந்த பாரம்பரியமாக இருக்கிற நெல் ரகம் கூடுதலாக இருக்குது ஒரு மடங்கு கூடுதலாக இருக்குது தானியம் மட்டும் இல்லை வைக்கோல் இரு மடங்கு கூடுதலாக இருக்குது அப்போன்னா நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாடை மூணாக மாற்ற முடியும் இல்லை மூணு மாடாக மாற்றிக்கிற முடியும் அவ்வளோ கொடுக்குது ஒரு தடவை விதைச்சிட்டோ இல்லை நட்டுட்டோ வந்துட்டாக்க திரும்ப அறுவடைக்கு போனால் போதுங்கிற மாதிரி இருக்குது பூச்சியோ நோயோ பருவமோ எது வந்துச்சுனாலும் தாங்குது அறுபது நாளில் விளையிறது அறுபதாம் ரூபாங்கிறான் நூற்றி எண்பது நாளில் விளையிறத காட்டியானம் அது மாதிரி நிறைய ரகம் சம்பா சம்பாவம் கடந்து ஒன்று சம்பாங்கிறதுலாம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் நூற்றி ஐம்பது நாளில் விளஞ்சுது சம்பாவம் கடந்து இருக்குது சம்பாவை கடந்து இருக்கிறலாம் ஆறு மாதம் பயிராக இருக்குது அப்போ என்ன தேர்வு பண்ணிக்க முடியும்னாக்க என்ன மாதிரியான நில அமைப்பு கொண்ட இடத்துலையும் விதைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட விதை இருந்துச்சு நெல் மட்டும் இல்லை எல்லா தானியங்கள்லேயும் எல்லா காய்கறிலையும் ஏழு வருஷம் காய்க்கும்னு கத்திரிக்காய்க்கு விதை கொடுக்குறாரு அவர் ரெண்டு மூணு வருஷம் காய்க்கும்னு வெண்டிக்காய்க்கு விதை கொடுக்குறாரு இந்த இவ்வளோ பெருசுக்கு வெண்டிக்காய்க்கு விதை கொடுக்குறாரு இவ்வளோ பெருசு வெண்டிக்காய் பார்த்தா நம்மளாம் என்ன நினைப்போம் இந்த இவ்வளோ நிலம் வரும்போது முத்தி பயிற்சின்னு அறுத்துட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மா அதே பண்ணிட்டாங்க இவ்வளோ பெருசு வந்துருச்சு ஐயோ வெண்டிக்காய் முத்துன்னு அதை பார்க்காலேயே அறுத்து விட்டு அறுக்காம வேகமா போய் அறுத்துட்டு வந்துட்டாங்க மொட்டை பிஞ்சியது அப்புறம் விட்டு பார்க்கலாம் விட்டு பார்த்தா உள்ளது போ இப்போ இது யானை தந்தம் இப்போ இப்போ சுந்தர்கிட்ட மட்டும் கத்திரையில் எழுபது ரகம் வெண்டிக்காயில் நாற்பது ரகம் அப்போனா நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம் எந்த பருவத்தில் வேணாலும் போடலாம் அப்படி விதை இருக்குது இப்போ காய்கறிலையோ நெல்லுலேயோ சிறுதானியத்துலேயோ எந்த பருவத்துலையும் எந்த ஊர்லேயும் விதைக்கிறதுக்கான விதை இப்போயே நம்ம கையில் இருக்குன்னா இதை இவன் நம்மக்கிட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிடுங்குனா இல்லை பிடுங்கும்போது எவ்வளோ இருந்திருக்கும் இல்லாமல் பண்ணும்போது மானங்கண்ணியாக இருந்திருக்கும் நம்மக்கிட்ட இந்த பயன்பாடு எவ்வளோ எவ்வளோ சுலபமாக இருந்திருக்கும் இன்றைக்கி என் மனைவிகிட்ட கொடுத்து பிரண்டையை தொகையை பண்ணால் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன குழம்பு வைக்கலாம்னு கேட்குறாங்க பிறண்டையை வரலாமே அப்படின்னு கேட்குறம்போது போது அவங்க பிறண்டையா நான் பண்ணது இல்லையா அப்படிங்கிறாங்க அத்தைக்கிட்ட கேளு அப்படின்னாக்க எங்கள் அம்மா சொல்லு நீ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடு அப்படின்னாக்க இவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிவிட்டாங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சதை சோத்தில் போட்டு பிணைஞ்சால் திங்க முடியாது ஒழுங்காக அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது நல்லாவே இருக்காது சின்ன பிள்ளை வைத்தால போன மாதிரி இருக்கும் அது எப்படி சோற்று போட்டு பிணைஞ்சு திங்கிறது ஆனால் அம்மியில் வச்சு அரைச்சி அதை செய்ய வேண்டிய பக்குவத்தில் செஞ்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தின்னோம்னாக்க அது எடுக்கும் பசி அது ஆகிற ஜீரணம் அதுக்கப்புறம் மாறுற உடல் வேகம் இருக்குல்ல அது வேறையாக தான் இருக்கும் ஒரு பொருளை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல இங்கே வந்து நிறையா தும்பை செடி எங்கே பார்த்தாலும் கிடக்குது இந்த தும்பையை வந்து நான் என்ன புரிஞ்சு வச்சுருந்தேனாக்க ஏதாவது பூச்சி வெட்டிக்கு பயன்படுத்தலாம் மாடுகிறதுக்கு மேலே பூச்சி வெட்டினா தேய்க்கலாம் அப்புறம் பூ எடுத்து பொங்கலுக்கு பிள்ளையா இருக்குது போட்டு வைக்கலாம் பிள்ளையா இருக்க முடியும் கொஞ்சம் போடலாம் தான் தெரியும் அந்த தும்பையை பற்றி இங்கே அருண் என்ன பண்ணார் ஆனால் தும்பையில் சட்னி வைப்பேன் அப்படின்னார் வைக்கலாமே அப்படின்னா ஏதோ கூட இருக்கிறவங்க விஷத்தை கொடுக்க மாட்டாங்க அது ஒன்றும் நம்பினா போதும் இல்லை வைக்கலாமே அப்படின்னா அவர் துவையலே வச்சுட்டார் தும்பையில் துவையலே வச்சிட்டாரு காலையில் நீங்கள் குடித்தது மாதிரி சுடுகஞ்சி தும்பை துவையல் அப்படி ஒரு வேலை செய்தது இந்த உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டாக்க இந்த சுவாசத்துக்குள்ளே எது எவ்வளோ நாளாக பிளாக் இருக்குது நமக்கு தெரியறது இல்லை இல்லை அது ஓப்பன் ஆகும்போது தான் தெரியுது இதுக்குள்ளே போய் அது ஓப்பன் பண்ணுறதும் இந்த தலையில் இருக்கிற நீரை இறக்கிற வேலையையும் அவ்வளோ ஈஸியாக செய்யுது ஆனால் இது உணவுன்னு தெரியல இது சாப்பிட்ற பொருள்னு தெரியல வேறோட சும்மா அப்படியே வேற வேறோட அரைக்கல சும்மா இலையை தான் அரைக்கிறாங்க வேணா நாளைக்கு கூட வைக்க சொல்லுங்கள் வச்சு கொடுப்பாங்க இந்த மௌலி கீரை பண்ணைக்கீரை இருக்குது பாருங்கள் இதை சாப்பிட்லாங்கிறது தெரியல அதில் இருக்க வேறையை பொறி பண்ணி சாப்பிடுவாங்களா அது தெரியல அதில் இருக்கிற விதையை பொறி பண்ணி வச்சிக்கிட்டாக்க பஞ்ச காலத்தில் அதுதான் சாப்பிடுவாங்களாம் ஒரு தடவை சாப்பிட்டா ஒரு வாரம் பசிக்காதான் அப்படி இருக்குமா அது இப்படி பல பொருட்களை எப்படி பயன்படுத்துகிறது எப்படி உணவில் சேர்க்குறதுங்கிற அந்த அறிவை நம்மகிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் வயக்காட்டு நண்டு ரசம் குடிச்சிருப்பீங்க கைத்தூக்கில் யாரும் ஒருத்தர் கூட வயலில் இருக்கிற நண்டு ரசம் ஒன்று ரெண்டு குழம்புக்கு நல்லா இருக்காது அது அப்படியே நசுக்கி குழம்பு இது வச்சாதான் நத்தக்கறி எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள் இருந்தது இதெல்லாம் மக்களுடைய உணவு முறையில் இருந்துச்சு அந்த நத்தை வேற நீங்கள் பார்க்குற நத்தை வேற இது வயலுக்குள்ளே இருக்கிற நத்தை வேற வெறும் ஓடுதான் தெரியும் அந்த நத்தையே எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறது தெரியாது இப்போ சாப்பிட்டவங்களுக்கு கூட சுந்தருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு விட்டு மண்ணை கக்க வைப்போம் அது உள்ளே இருக்கிற அசட கக்கணும் நீங்கள் வந்து கரியை எடுத்து பிசுறா நீங்கள் கை நாலையெல்லாம் தேய்ச்செல்லாம் எடுக்க முடியாது அது தன்னை தானே சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் அது கவிச்சு இல்லாமல் இருக்கணும்னா அது தூக்கி மோருக்குள்ளே போடுவாங்க அந்த மோரையும் தின்னுட்டு கற்கதில்லை அப்போ கொஞ்சம் கூட கவிச்சு இருக்காது அப்போ கவிச்சியே இல்லாமல் சாப்பிடுவாங்க இப்படி நுட்பங்கள் இருக்குல்ல ஒன்று ஒன்று சமையல் நுட்பம் இருக்குல்ல இந்த சமையல் நுட்பம் போயிடுச்சு எப்போ உங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து சமைச்சி சாப்பிட்ற நுட்பம் போயிடுச்சோ அப்போ அந்த பொருளோட பயன்பாடு இல்லாமல் போயிடும் அப்படி இந்த பயன்பாடு இல்லாமல் நடந்த விதம் இருக்கு இல்லையா அது இந்த அறுபது ஆண்டுகளில் நடந்து முடிஞ்சிருச்சு பெருசாக எதுவும் நம்ம கையை விட்டு போயிடல எல்லா பொருளும் இருக்குது ஆனால் அது எப்படி சாப்பிட்றங்கிற அறிவு போயிடுச்சு இப்போ வெறுமனே இயற்கை வேளாண்மை பண்ணால் பத்தாது நம்ம வேளாண்மை பண்ணாமல் நிறையா தானாக முளைச்சி வருது இல்லை காடை வண்டதில்ல களையாக இருக்குல்ல அதையெல்லாம் எப்படி சமையலில் சேர்க்குறதுங்கிற அறிவை தேடணும் இப்போ அதெல்லாம் நான் சுந்தர் கிட்டே சருண்ட்டியெல்லாம் கேட்குறதுன்னு நான் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு புத்தகம் போடுங்க இவங்க என்ன பண்ணுறாங்க கம்மங்களி பண்ணுறது எப்படி சோள தோசை பண்ணுறது எப்படின்னு புத்தகம் எழுதுகிறாங்க இதெல்லாம் எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்களா இல்லை ஒரு வேளை தேவை இருக்குதுனாக்கா அது போகட்டும் மிக முக்கியமான பணி இது ஒரு தும்பையில் எப்படி சட்னி வைக்கிறது எப்படி துவையறுக்கிறது இது மாதிரி ஒன்று ஒன்று பிரண்டையை எப்படி சாப்பாடாக மாற்றுறது துளசி எப்படி சாப்பாடாக மாற்றுறது இப்படி ஒன்று ஒன்றையும் மாற்ற வேண்டிய வேலை இருக்குல்ல இதை புத்தகமாக மாற்றினா இதுக்கு தான் காலம் இப்போது நீங்கள் வணிக நோக்கமாக பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு தேவை இருக்குது பயன்பாட்டு ரீதியாக தேவை இருக்குது நீங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்குது இது போய் சேர்ந்துச்சின்னா தான் மக்கள்கிட்ட ஊட்டச்சத்து திரும்ப திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் இருக்கும்போது இந்த நூல்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது இதை பற்றின அறிவு நிறைய அடைய வேண்டியிருக்குது மக்களுக்கு இதை தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு நம்ம வெறுமனே நாம் செய்கிற பயிரை மட்டுமே சாப்பிட்டு ஒரு வலுவான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியாது அது கடந்து நாம் இயற்கை வேளாண்னா பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி விதை வந்து மான்சாண்டாவோ மகிக்கோவோ சிஞ்சண்டாவிலேயோ இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வருது விதை ஒரு வருஷம் நான் விதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே பொருளாதார தடை விதிச்சுட்டானு வைங்களேன் அமெரிக்காவும் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க நாளைக்கு பாகிஸ்தான் மேலே தடை விதிக்கிற மாதிரி இந்தியா மேலே தடை விதிச்சுட்டான்னு வைங்க என்ன ஆகும் அங்கேருந்து கப்பல் வராது பொருளாதாரத்தில் எதிர்த்தாச்சுன்னாக்கே அங்கேருந்து விதை வராது கப்பலில் விதை ஏறி வராது அப்போ இங்கே உணவு உற்பத்தி பண்ண முடியாது நிலம் இருக்கும் கால்நடை இருக்கலாம் டிராக்டர் இருக்கலாம் மனு மனுசு உழப்பு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் நிலத்தில் விதைக்கிறதுக்கு விதை இருக்காது அப்போ உணவு உத்தரவாதம் நம்ம கையில் இருக்குதா அமெரிக்கா கையில் இருக்குதா இந்திய மக்களுடைய உணவுக்கான உத்தரவாதம் இந்திய அரசாங்கத்திட்ட இல்லை அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருக்குது ஆனால் இவன் தற்சார்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம விதைகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திகிட்டு என்னாச்சு என்ன எல்லா விதைகளுடைய மூலத்தையும் அவன் கொண்டு போயிருக்கிறான் அதில் மிச்சம் இங்கே இருந்திருக்கும் இல்லையா அந்த விதைகளெல்லாம் இப்போ மக்கள் எடுத்துட்டாங்க நம்ம நண்பர்கள் எடுத்துருக்குறாங்க இப்போ நெல்லில் வந்து தமிழ்நாட்டில் ஐநூறு ரகத்துக்கு மேலே இருக்குது காய்கறியில் ஐநூறு ரகத்துக்கு மேலே இருக்குது சிறுதானியத்தில் நூறு இருக்குது இப்படி எல்லாத்தையும் மீட்டு எடுத்துருக்கிறாங்க ஆனால் இது தமிழ்நாடு மொத்தத்துக்கும் கொடுக்குற அளவுக்கான குவான்டிட்டி இல்லை நம்மக்கிட்ட அந்த அளவு இல்லை நம்மக்கிட்ட ஆனால் ரகம் இருக்குது இப்போது ஒரு நூறு ஏக்கரில் பண்ணலாமா இருக்கும் அப்படி தான் இருக்குது இப்போது பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்க இதை திரும்ப திரும்ப விதை எடுத்து நாட்டில் முழுசும் பரப்ப வேண்டியிருக்குது அப்படி நாடு முழுசும் இது பரவலாகச்சுன்னா மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் நம்ம விதை நிற்கும் இப்போ நடந்திருக்கிற இந்த பரவல் இருக்குல்ல இது இனிமேல் இங்கே நிறுத்தவே முடியாது எந்த சட்டம் கூட்டம் இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது அந்தளவுக்கு இது இனி இது பெரிய தான் இருக்குமா இதை அவரை சுருக்க முடியாதுங்க ஏன்னா இது வெளிப்படைஞ்ச சமூகம் கையில் எடுத்துருக்குது இதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையில் வச்சுருந்தேன் ஐயோ இழந்தது திரும்ப கிடச்சிருக்குது அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிறவங்க கையில் கிடச்சிருக்குது அதனால் இது கூடுதலான பத்திரமாக பார்த்துக்கிட்டு இது பரவலாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது இந்த நவீன ரகங்கள் எல்லாமே ஒரு கண்டிஷன்டு ஒரு ரூம் மாதிரி ஒரு இடத்துல அது கண்டிஷன்லேயே வளர்ந்து வளர்ந்து வந்தது இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே எல்லா சூழலையும் பார்த்து அனுபவித்து கடந்து வந்தது இனி வரப்போகக்கூடிய நெருக்கடியான இந்த பேரிடர் காலம் அப்படிங்கிறது வந்து பருவநிலையினால் ஏற்படுறதாக இருக்குது அப்படி ஏற்படக்கூடிய இந்த பேரிடர்களில் ஓரளவுக்கு விளையும் அப்படின்னா இந்த நாட்டு ரகங்கள் விளைஞ்சாதான் நவீன ரகங்கள் விளையாது விவசாயம் ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மைங்கிறத தாண்டி வேளாண்மை செய்ய முடியுமாங்கிற கேள்வி ஒன்று இருக்குது வேளாண்மை சாத்தியமா அப்படிங்கிற இடத்துக்கு நகர வேண்டி இருக்குது வேளாண்மை செஞ்சிட முடியுமா யார் வேளாண்மை செய்ய முடியும் அப்படிங்க கையில் கொஞ்சம் காசு இருக்குது அந்த காசு இதில் போட்டு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னா விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரியான சூழலாக இப்போது நான் நூறுரூவா செலவு பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஒரு எண்பது ரூபாய்க்கு உண்டான பொருள் தான் கிடைக்கும் ஆனாலும் பரவாயில்லை நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு விவசாயம் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மெய்ச்சியாகிடுச்சு நான் நூறுரூவா போட்டால் நூற்றி இருபது ரூபா எடுக்கலாமா அப்படிங்கிற கட்டம் கேள்விக்குரியதாக மாறுதுப்போ நான் ஒரு மூணு தடவை விதை போடுறேன் இந்த பூரை மூணு தடவை அழிங்கி போகுது இப்போது இப்போ கார்த்திகை பட்டம் மழை இல்லைன்னா இப்போ நாலாவது தடவை போடலான்னு காத்திருக்குறேன் இப்போ மூணு தடவையும் நான் பட்டத்தில்லாம் போட்டேன் பட்டத்தில் போட்டு தண்ணி தேங்கி மொளச்சி மொளச்சி அழுகி போச்சுது இப்போ நாலாவது தடவை போட்டு எடுக்க வேண்டியிருக்குது அதுலேயும் முந்தினது மட்டும் வந்துருச்சு கொத்த வரையும் வெண்டிக்காயும் மட்டும் அந்த வரப்பில் வச்சது முந்தினது கொஞ்சம் முன்னாடியே முளைச்சதுனால அது அழுகலை அது பட்டம் தவறி முன்பட்டமாக போட்டது பட்டத்துக்கு முன்னாடி போட்டது அது பட்டம் பார்த்து பண்ண முடியாத அளவுக்கு வேளாண் மாறி போயிடுச்சு வேளாண் சூழல் மாறி இருக்குது அப்போது இதில் கூட ஏதோ ஒன்று வந்துடும் அப்படின்னாக்க இந்த நவீன ஒட்டு ரகங்கள் நமக்கு உதவாது இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஒன்றும் நடந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறதான் சொன்னேன் பாதி விளைச்சல் குறைவு அதுதான் அதை தான் இவங்க தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க கால்நடைக்கெல்லாம் தீவனம் இல்லை அதுதான் தூக்கி கொண்டாடுறாங்க விதை எடுத்து வச்சா மருதரை விதைக்க முடியாதுங்கிற அதில் மலட்டு விதைகளை மாற்றுறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சோளத்துலேருந்து கம்புலேருந்து எல்லாத்தையும் மலட்டு விதையை மாற்றுறாங்க மருதரை விதை எடுக்க முடியாது விதை எடுத்தால் திரும்ப முளைக்காது முளைச்சிச்சின்னா விளையாது விளைஞ்சிச்சின்னா ரொம்ப கம்மியாக விளையும் நோய் தாக்குதலுக்குள்ளாகும் இப்படி பல சிக்கலோடு இருக்குது ஆனால் இந்த மரபு சிக்கத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கள் எத்தனை காலத்துக்கு வேணாலும் விதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் காலகட்டமே இல்லை இருக்க இருக்க இது இந்த சூழலை தகவமைச்சிக்கிட்டு மெருகேறி வறுமை தவிர இது பின்னடைவு சந்திக்க போகிறது இல்லை இனி வேகமாக இந்த இருக்கக்கூடிய மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வருஷம் வந்து நூற்றி பதினஞ்சு சதவீதம் மழை கூடுதலாக பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது வர்ற வருஷம் என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க கட்டாயம் இரநூறுக்கு மேலே இருக்கும் இரநூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் மழை நான் வெற்றிகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த வருஷம் சில வேலைகளை திட்டமில்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லை வெற்றி ஒரு ரெண்டு மாதம் வந்து வெள்ளம் இருக்குது வெள்ளம் போனதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு என்னென்னா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு ரெண்டு மாதம் வெள்ளம் முடிக்கிட்டு நம்ம அப்புறமா திட்டமிடலாம் அப்படின்னோம் நம்ம ஊர் தூரம் வானகத்தியார்கள்லாம் தள்ளி போட்டோம் இந்த ரெண்டு மாதம் நம்ம ஒன்றும் நடத்த வேண்டாம் விட்டுறலாம் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்க்கலாம்னு டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே இப்போ மழை இல்லாத மாதிரி தெரியுது இது இப்படியே விட்டுருமா இல்லை ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் மழை இருக்குமான்னு தெரியாது நமக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய மழை காலத்தில் இப்போ வைக்க இருக்கா ஒரு அணத்தை இல்லை இந்த அணத்துல எப்படியான அணத்துலனு உங்களுக்கு புரிய புரியுதான்னு தெரியல நெல் அவிப்பாங்க நெல் அவிக்கும்போது அதில் தூசி பறக்கும் நெல் எதில் வைப்பாங்கன்னாக்கா எள்ளு சங்காயம் எள்ளு சங்காயம்னால் தெரியுமா உங்களுக்கு சங்காயம் எள்ளை எடுத்துகிட்டு அதோடைய மாறு மாறு தட்டை அதோட எதோ ஒன்று வச்சுக்கோங்க அந்த செடி இருக்குல்ல அது எள்ளை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வச்சுக்கோங்க அது பேர் சங்காயம் எள்ளு சங்காயம் அது பேர் அந்த எள்ளு சங்காயத்தான் உள்ளே கொடுத்து எரிப்பாங்க ஏன்னா அதுவும் அப்போ இருக்கிற கழிவு பொருள் நெல் வந்திருக்கும் நெல் வைக்கும்போது க எள்ளு சங்காயத்தை கொடுத்து எரித்தாக்க அது சுழற்சி இது எப்போதும் பழக்கம் அது அப்படி தான் நடக்கும் அதில் ஒரு தூசி கிளம்பும் ஒரு அனலாக ஒரு தூசி கிளம்பும் அதில் உட்காந்துருந்தால் நம்ம மேலே எல்லாம் அது படிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியான கசகசன்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கும் அப்படி இருக்குது இந்த வெக்க எள்ளி சங்காயம் மேலே படிஞ்சு ஒரு அனலோடு படியும்ல அந்த மாதிரி ஒரு வெக்கா இருக்குது அப்படின்னா கட்டாயம் மழை உண்டு திரும்ப இந்த மழை இப்போ நிற்காது இந்த வருஷம் எவ்வளவு பெய்ஞ்சு நிற்கணும்னு தெரியாது இந்த வருஷம் எவ்வளோ பெய்யுதோ இதை விட ஒரு மடங்கு கூடுதலாக இருக்கும் அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு அதை விட ஒரு மடங்கு கூட தான் இருக்கும் அது இப்போ என்ன சாகுபடி பண்ணுறது எப்போ சாகுபடி பண்ணுறதுங்கிறத ரொம்ப வேகமாக திட்டமிட வேண்டிய நெருக்கடி இருக்குது இது அரசாங்கம் யோசிக்க போகிறது இல்லை நாம் ஒருவேளை இதை நம்புகிறோம் அப்படின்னாக்க இதை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு டிசம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் ஒரு போ போஸ்ட் ஒன்று போட்டேன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் என்னன்னாக்க மீன் விளைச்சல் அதிகம் அழிவின் குறியீடுன்னு போட்டேன் ஒரே சண்டை அது எப்படி நீங்கள் அழிவின் குறியீடுன்னு போடலாம் எப்படி அழிவுன்னு சொல்லுவீங்க எப்போ நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் இந்த எங்கள் ஊரில் இந்த கேவி கலங்கட்டையெல்லாம் சொன்னிச்சுது அப்படின்னு எப்படி அவங்களுக்குலாம் தெரியும்னாங்க எங்களுக்கு நீங்கள் தெரியாது ஆனால் எப்போல்லாம் மீன் அதிகமாக விளையுதோ அப்போல்லாம் இந்த உலகம் அழிவு சந்திச்சிருக்கு இவங்களுக்கு அனுபவமாக இருக்குது ஐயோ மீன் விலைக்குதான்னு பயப்படுறாங்க எங்கே பார்த்தாலும் மீன் எங்கள் பையன் வந்து அப்போ ஆறு ஏழு வயசு அவன் வயலுக்கு போய்த்து வரும்போது அவன் வரும்போது கையில் ரெண்டு மூணு மீனை தூக்கிட்டு வர்றான் அவன் அவன் கையே சிக்குது அது மீன் மீன் சிக்காது அவன் கையில் சிக்கிற அளவுக்கு மீன் அந்த மீனுக்குள்ளே சண்டை முடியாமல் ஓடம்பியாம கையில் மாட்டிக்கிட்டு தான் பிடிச்சிட்டு வந்துடுறான் அப்படி வந்து மீன் அவ்வளோ சேருது அதுலேருந்து தொடர்ந்து அந்த எப்போ அந்த வய வயசானவங்க சொன்னாங்களோ அது என்னுடைய அனுபவமே இல்லை அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க நான் கொண்டு போய் அது பதிவாக போடுறேன் அந்த பதிவை ஒட்டி அது கேள்வி வருது ஆகா இப்படி கேட்குறாங்களே அப்போ எங்கள்கிட்ட விஞ்ஞான அடையாளமும் விஞ்ஞான நிறுவனமாக இல்லை எங்களுக்கு அனுபவம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த அனுபவங்கள் அப்படி அவங்களுடைய அனுபவம் எப்போல்லாம் மீனை பார்த்து பயந்தாங்களோ அது அப்படியே நடக்குது அந்த இதில் கடலூரில் ஒரு ஆறு போகுதுல்ல அது என்ன ஆறு அது கடிலத்தில் வந்து முந்நூறு கிலோ மீன் ஒரே மீன் பிடிச்சிருக்காங்க கடில நாற்றுல ஒரே மீன் முந்நூறு கிலோவில் பிடிச்சிருக்காங்க இப்போது போன வாரம் அவ்வளோதான் உங்களுக்கு மீன் வந்து எங்கேயுமே பஞ்சம் இல்லை இப்போது இருக்க வேண்டிய இடத்துல மீன் இல்லை மீன் எதிர்பார்க்காத இடத்துல இருக்குது எங்கெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சோம்மோ அங்கேலாம் மீன் வச்சுருப்போம் மீன் எப்போல்லாம் கூடுதலாக விளையுதோ அது அழிவினி குறி இப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆந்திரா இந்த பகுதிகளில் வந்து நம்மளுக்கு என்ன விளையுதோ அதை விட ஒரு பங்கு கூடுதலாக விளையுது உங்களுக்கு என்ன வரந்துச்சுன்னா அவங்க கூடுதலாக விளையுது காரணம் வந்து அவங்க இன்னமும் தண்ணியை வாசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போர் தண்ணிக்கும் கிணத்து தண்ணிக்கு போயிட்டோம் இந்த தண்ணியில் விளையிற விளைச்சல் போர் தண்ணியில் விளையாது ஏன்னாக்க அது அன்மெச்சூர்டு வாட்டருங்கிறாங்க அது இன்னும் முதிர்ச்சி அடையலை அந்த அது விளைய வேண்டிய அளவுக்கு அந்த தண்ணி இன்னும் விளைஞ்சு முடியலை அதுக்குள்ளே விடுறோம் அதனால இது விளைய மாட்டேங்குது ஆனால் ஆற்று தண்ணியோ மழை தண்ணியோ அது முதிர்ச்சி அடைஞ்ச தண்ணியாக இருக்குது அதனால அது பாயும்போது அந்த இடத்துல விளைச்சல் கூடுதலாக இருக்குது நிலவளம் தாண்டி நீர்வளம் இருக்குது நீர்வளம் தாண்டி தான் இந்த ஆகாயத்தினுடைய வளம் இருக்குது இந்த ஆகாயத்தினுடைய வளம் மிக முக்கியமானது ரொம்ப பெரிய சூழல் கேடு இல்லாமல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் அந்த விளைச்சல் இருக்கும் இப்போ நாம் தீர்மானிச்சுக்கிற வேண்டிய இடம் ஒன்று தான் நான் என்ன செய்ய போகிறேன் நான் இயற்கை வேளாண்மை செய்ய போகிறேங்கிறது முதல்ல முடிவுக்கு வரணும் அப்படி வந்தேனாக்க அதில் நான் எதை செய்ய போகிறேன் எப்போ செய்ய போகிறேன் எப்படி நிலத்தை தயார் பண்ண போகிறேன் இதுதான் இன்றைக்கி இருக்கிற சேலஞ்சு நமக்கு இதை நம்ம திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னாக்க விதப்போம் அறுக்க மாட்டோம் விதச்சி அறுக்கணும் அப்படின்னாக்க நம்ம திட்டமிட வேண்டியிருக்குது இனி வரப்போகிற நெருக்கடி இப்படி தான் இருக்கும் இதில் தான் நம்ம மாற்றம் யோசிக்க வேண்டியிருக்குது பொருளாதார ரீதியாக இயற்கை வேளாண்மை ரொம்ப சாதகமானது நமக்கு ஊட்டச்சத்து ரீதியாக நமக்கு ரொம்ப பலமானது சூழலியல் ரீதியாக இந்த சூழல் இருக்குது வர மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் நிலவளம் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் இது மூணு நம்ம கையில் இருக்க போகுது ரசாயன விவசாயம் ஒன்று போனோம்னா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிலத்தை கடுத்துக்கிட்டே இருக்கணும் சத்தான உணவு கிடைக்காது நோய் வந்துடும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இதுலேருந்து நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கணும்